மெல்லாம் மெல்ல பரம்பொருளின் திருவடிகளை மனதில் இருத்தி பிரார்த்தித்து ஆஸ்திரேலியா உலக சைவ பேரவை கிளையினுடைய மதிப்பாண்ட தலைவர் அவர்களே, உலக சைவ பேரவையினுடைய மதிப்பாண்ட உறுப்பினர்களே, சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கம். ஆஸ்திரேலியா திருநாட்டிலே கடந்த 10 நாட்களாக ஆன்மீக சிந்தனைகளை சொல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அந்த வாய்ப்பினை தந்த இறைவனுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை தெரிவித்து மகிழ்கிறேன். பெரியோர்களே, திருமுறை செல்வங்கள் என்ற தலைப்பிலே இன்றைய தினம் இந்த இடத்திலே ஆன்மீகம் பற்றிய சிந்தனைகளை பகிர்வதற்காக கூடியிருக்கிறோம். எங்கள் வாழ்நாளிலே எங்கள் சமயத்தினுடைய சிந்தனைகள், இந்த உலகத்துக்கு பொருத்தமான சிந்தனைகளை சொல்லுவதற்கு முன்னாலே திருமுறைகளினுடைய மேன்மையை நாங்கள் உணர வேண்டும். சைவ மக்களுடைய உன்னதமான பெருஞ்சொத்து திருமுறைகள். 6ஆம் 7ஆம் நூற்றாண்டிலே எல்லாம் பாடப்பட்ட திருமுறைகள் 21ஆம் நூற்றாண்டிலே இவ்வளவு தேசங்கள் கடல்கள் எல்லாம் தாண்டி இன்றைக்கும் இங்கே திருமுறைகள் பாடப்படுகின்றதென்றால் திருமுறைகளுக்கு ஒரு பெரிய தெய்வீக சக்தி உண்டு என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்வீர்கள். எத்தனையோ புலவர்கள் காலத்துக்கு காலம் பாடுகிறார்கள், எத்தனையோ பாடல்கள் இயற்றப்படுகிறது, எல்லாமே ஓய்ந்து போய்விடுகிறது. ஆனால் அனுபூதிமான்களாலே படைக்கப்பட்ட இந்த திருமுறைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்கு. பல பேர் என்னை கேட்பார்கள், இந்த திருமுறைகள் எல்லாம் ஒரு காலத்தில் நின்றுடுமான்னு. ஒரு காலம் இல்லை, 21ஆம் நூற்றாண்டிலே இப்படி ஆஸ்திரேலியாவிலே காலையிலே திருமுறை வகுப்பு இப்படியெல்லாம் நீங்கள் திருமுறையை கேட்க வேணும் என்றால் இன்னும் இந்த திருமுறை வாழுமே ஒழிய ஒரு நாளும் ஒளிந்து போயிட்டார். அதற்கு காரணம் என்னவென்றால் திருமுறைக்கு இருக்கின்ற மாபெரும் சக்தி தான், அதை உணருங்கள். எங்கள் முன்னோர்கள் இந்த திருமுறைகளை மிக உன்னதமான இடத்திலே வைத்து போற்றினார். நாங்கள் என்றும் கடமைப்பட்ட தமிழ் வேந்தர்கள் ஒருவன் ராஜராஜ சோழன், மறக்க முடியாத மாமன்னன். மன்னர்கள் எல்லாம் ஒரு காலத்திலே தங்களுடைய மாளிகைகளை தான் பெரிதாக கட்டினார். ஆனால் அதற்கு மாறாக அழியா நிலையிலே கோயில் கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டவன் சோழமன்னன். அவனுக்கு முன்னாலே சில பல்லவ அரசர்கள் கோயில் கட்டினார்கள். காஞ்சியிலே இருக்கின்ற காஞ்சிபுரம் கோயில், மாமல்லபுரத்திலே இருக்கின்ற கோயில்கள் என்று சில கோயில்களை கற்கோயில்களை கட்டினார்கள். அந்த கோவில்கள் இன்றைக்கும் அழியாமல் இருக்கின்றது. தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் 216 அடி உயரத்திலே ஆலயத்தினுடைய கருவறையை கட்டினார். 216 அடி உயரம். அந்த 216 அடி உயரமான கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன் அந்த பண்பாட்டு பாரம்பரியத்திலே இன்றைக்கும் போய் ஆச்சரியப்படுகின்ற தஞ்சை பெருங்கோயிலை கட்டியவன் அந்த கோயிலை நேர போய் பார்த்தால்தான் அந்த கோயில் விளக்கும். ஆனால் அவன் செய்த ஒரு மகத்தான காரியம் இந்த திருமுறைகளை தொகுப்பித்தது. இன்றைக்கு அவனுடைய நாமும் கோயில் வரலாறு வருகின்ற போது, தமிழர் வரலாறு பேசப்படுகின்ற போது பேசுகிறோம். ஆனால் இந்த திருமுறைகளை அவன் அன்றைக்கு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்காமல் விட்டு விழுந்தால் இன்றைக்கு எங்களுக்கு திருமுறைகள் தெரியாமல் இருந்தது. ராஜராஜ சோழன் நம்பியாண்ட நம்பினுடைய துணையோடு திருமுறைகளை தொகுப்பித்து இந்த உலகம் முழுவதும் அதை பரப்ப வேண்டும் என்று பாடுபட்டான். அதற்காக தான் எங்கெல்லாம் கோயில் கட்டினானோ அங்கே திருமுறை பாடுகின்ற ஓதுவார்களை நியமித்து இந்த திருமுறைகளை கோயில் பூசையிலே பாட வைத்தான். இலங்கையிலே கூட புலனறுவையை தலைநகராக கொண்டு சோழர்கள் ஆட்சி செய்கின்ற போது அங்கே ஒரு சிவன் கோவில் கட்டப்பட்டு
திருமுறைக்காக இந்தியாவில் இருந்து ஓதுவார்கள் கொண்டு வந்து அந்த புலனறுவைக்கே சதுர்மங்கலம் என்று பெயர் வைத்து ஆட்சி செய்தார் என்று வரலாறு சொல்லும். இன்றைக்கும் அவன் கட்டிய கருங்கல் சிவன் கோவில் புலனறுவையிலே அப்படியே ஓரமாக ஓய்ந்து போய் இருக்கின்றது. அங்கே கூட புலனறுவை சிவன் கோவிலே கூட திருமுறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தான் கட்டிய கோயில்கள் எல்லாவற்றிலும் ஓதுவார்கள் நியமித்து பூசை வேளைகளில் ஓதுவார் நியமித்தான். தஞ்சை பெருங்கோயில் சுற்றாடலை நீங்கள் எல்லாம் போய் பாருங்கள், ஒவ்வொரு இடத்திலும் நிலம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய ஏக்கர் கணக்கான நிலம் ஒதுக்கி இருக்கின்றான், கருங்கல்லிலே வெட்டி இருக்கின்றான். இது திருமுறை பாடுகின்ற ஓதுவார் சந்ததிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பாருங்கள், ஒரு மாமன்னன் திருமுறைக்கு மதிப்பு கொடுத்தான். இன்றைக்கு திருமுறைகளை தொகுத்து அவற்றினுடைய பெருமையை உணர்ந்தானோ, தான் ஆட்சி செய்த எல்லா ஊர்களுக்கும் முன்னாலே திரு என்ற அடைமொழியை சேர்க்க சொன்னான். அதுக்கு பின்னாலே தான் கோலக்கா திருக்கோலக்கா, மறைக்காடு திருமறைக்காடு, தணிகை திருத்தணிகை, எல்லா ஊர்களுக்கு முன்னாலும் திரு என்ற சொல்லை சேர்க்க சொன்னால் எதற்காக என்றால் திருமுறைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்தியாவில் நீங்கள் பாடல் பெற்ற திருத்தலங்கள் ஊர்களுக்கெல்லாம் திரு என்ற சொல்லொன்றைக்கு பயன்படுத்தப்படுகிறது. அந்த சொல்லை பயன்படுத்துவதற்கு காரணமாக இருந்தவன் சோழ மன்னன். ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னாலே தான் அவர்கள் சென்னை அது ஒரு பேர்களை வைத்து மெட்ராஸ் என்று பேர் வைத்து மாற்றிவிட்டார். ஆனால் முற்று முழுதாக இந்தியாவிலே ஒரு காலத்திலே தமிழர்களுடைய அந்த இடங்கள் எல்லாவற்றுக்கும் பேருக்கு முன்னாலே திரு சேர்த்தான், சட்டமாக சேர்த்தான். எதற்காக என்றால் திருமுறைக்கு மதிப்பு கொடுக்கும். அந்த திருமுறைகள் மிக அற்புதமானவை. பன்னிரு திருமுறைகள் எங்களுக்கு கிடைத்த மாபெரும் சொத்து. திருமுறைகளுடைய உட்பொருள்களை விளங்கிக் கொள்ளுகின்ற போதெல்லாம் அதனுடைய அற்புதத்தையும் அதனுடைய பெருமையை நாங்கள் எல்லாம் உணர்ந்து கொள்ளலாம். இறைவன் காலத்து காலம் எங்களுடைய சமயத்தை வாழ்விப்பதற்கு யாரையோ அனுப்பி கொண்டிருப்பான் என்பது என்னுடைய நம்பிக்கை. அது எங்கும் அனுப்புவான். இப்ப இந்த நாட்டில் கொஞ்சம் பேரை அனுப்பினார், சமயத்துக்கு வகுப்பு வை, தமிழுக்கு வகுப்பு வை, கோயில் கட்டென்று ஏதோ ஒரு மறைமுகமாக கடவுளாம் நடத்துகிறார். நாங்கள் கட்டியதாக யாரும் கருதிவிடாது. இந்த உலகம் உய்ய வேண்டும் என்றால் உலகத்தை படைத்தவன், அந்த உய்வதற்காக ஒழுங்குகளை செய்கின்ற இறைவன் யாரோ ஒருவரை ஏதோ ஒரு வடிவத்திலே அனுப்புவான். அவருக்கு எத்தனையோ நாமங்கள் இருக்கலாம், எத்தனையோ வடிவங்கள் இருக்கலாம், அவர் இயக்குகின்ற பரம்பொருள் இறைவன். எனவே அந்த காலத்திலே ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தரை இறைவன் திருமுறைக்காக இந்த உலகம் உய்வதற்காக அனுப்பினான். ஒரு சாதாரண பூசகர் வீட்டில் சிவபாத இருதயர் தான். பாருங்கள், இந்த வரலாறுகளை படிக்கிற போது நாங்கள் சற்று நோக்கி பார்க்கணும். சிவபாத ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தருடைய தகப்பன் பெயர் சிவபாத இருதயர். இருதயத்தில் சிவபெருமானுடைய பாதங்களை வச்சிருப்பார் என்று பெயர் வச்சிருப்பார். அப்போ பாதங்களை வச்சிருக்கின்ற தகப்பனுக்கு மைந்தனாக பிறந்தவர்கிட்ட இயல்பாகவே சிவபாத இருதயருக்கு ஞான குழந்தை கிடைத்தது. அப்போ பிள்ளைகளுக்கு பேர் வைக்கிற காலத்திலே கூட அந்த காலத்திலே தெய்வத்தினுடைய வார்த்தையை கூட மிக பணிவாய் மிக பக்குவமாய் சிவபாத இருதயர். நாவுக்கரசருக்கு பேர் வைத்தார்கள் தாய் தந்தையர் மருள் நீக்கியார். மருள் என்றா இருட்டு, என் பிள்ளை இந்த உலகத்துக்கு இருளை நீக்கட்டும் என்று பேர் வைத்தார். அப்போ பேர்களுக்குள்ளேயே ஒரு தெய்வீகத்தையும் ஒரு ஆழமான கருத்தையும் கொண்ட ஒரு சமுதாயமாக எங்கள் முன்னோர்கள் இருந்தார்கள் என்பதற்கு இதெல்லாம் உதாரணம். இந்த ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தருடைய வரலாறு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 3 வயது குழந்தை தகப்பனோடு தேவாரம் பாட தகப்பன் கோயிலுக்கு போகின்ற போது நானும் வரப்போகிறேன் என்று அடம் பிடித்ததாம். அந்த காலத்தில் சிவாச்சாரியர்கள் அருகில் இருக்கிற கோயில் குளத்தில் இறங்கி 108 தடவை மூக்கை பிடித்து கொண்டு தண்ணீருக்குள்ளே போய் எழுந்து அனுட்டானம் பார்த்து திருநீறு பூசி தீட்சை பெற்றுவிட்டுத்தான் தன்னுடைய காரியங்களை செய்வார். அப்போ தந்தை எல்லாம் சொன்னார், கோயிலில் போய் நான் குளத்துக்குள்ளே மூழ்கிவேன், நீ கோயிலுக்கு வர போறேன்னு அடம் பிடிக்கிறா, இது பொருத்தமான நேரம் இல்லை,
அப்புறம் அங்கே வந்து அழுவேன், நான் அழமாட்டேன்ட்டு இவர் ஒரேபடியாக வந்தார். படிக்கட்டில் இருத்திட்டு சீர்காழியில் இருக்கின்ற அந்த தோணியப்பர் கோயில் நீருக்குள்ளே மூழ்கி 108 மந்திரம் சொல்லுகின்ற போது தகப்பனை காணவில்லை என்று அழத் தொடங்கி கடவுள் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும். அழுகின்ற அந்த குழந்தையினுடைய ஓசை கேட்டு அந்த குழந்தையை இந்த உலகத்துக்கு நன்மை பயப்பதற்காக அனுப்பிய ஆண்டவன் அழுகின்ற குழந்தையை ஆட்கொள்வதற்காக பார்வதியோடு அந்த இடத்துக்கு காட்சி கொடுத்தான். இப்போ சாதாரண பிள்ளையாண்டா இன்னும் குளறு ஏழும், புலித்தோல் கழுத்தில் பாம்பு அக்கள அப்பாவை காணலன்ற அழுத பிள்ளை, சாதாரண பிள்ளையாண்டா இப்படி ஒரு ஆள் வந்தோடனே இன்னும் குளறு ஏழும். ஏற்கனவே அவர் போன ஜென்மத்திலே தவம் செய்து கைலாயத்திலே இருந்து கடவுளாலே அனுப்பப்பட்ட காரணத்தினாலே, தொடர்புகள் உணர்வு ரீதியாக வந்த காரணத்தினாலே ஞான குழந்தை சிவபெருமானையும் பார்வதியையும் கண்டவுடனே அழுக நின்றார். இறைவன் உமியம்மையிடம் ஞானப்பாலை கொடுக்குமாறு சொன்னான், கொடுத்தார். சிவபெருமானும் உமியம்மையும் உடனேயே மறைந்து விட்டார்கள். இந்த பிள்ளை பிறகு அழகு. இதில் ஒரு கருத்து இருக்கின்றது பாருங்கள், கடவுளை நேரே கண்டுவிட்டால் இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனுக்கு எல்லா அச்சமும் போயிடும். ஒரு நாளாவது நேரே காணலாம், எல்லாரும் முயற்சி செய்தால் காணலாம். இப்போ கடவுள் வந்து முன்னாலே காட்சி கொடுத்து விட்டு போன பின்ன பின்னாலே அளவில்லை, தந்தை வருகிறார், கண்ணீர் வந்த காட்சி இருக்கிறது, கடவாயாலே பால் வடிந்த காட்சி. பிராமணர் சிவாச்சாரிய பெரம்பரையில் வந்தவர் ஆரடா உனக்கு பால் தந்தது என்று கையெடுத்து ஓங்கி. இப்போ அறிவின் வடிவமாக இருக்கின்ற கடவுள் வந்தவுடனே அறிவு கூடும். இப்போ அந்த புள்ளி ஒரு சரித்திரம் சொல்லலாம், அப்பா அப்பா நான் உங்களை காணுகிறேன் அழுதுன்னு ஒரு ஆழ்வார் ஒருவர் வந்தார், புலித்தொலை கட்டினார் கட்டியிருந்தார், கழுத்தில் பாம்பு, ஒரு அம்மா வந்தா இந்த கண்ணீரை துடைத்தார்கள் பால் தந்தார்கள், இப்படி ஒன்றுமே சொல்லு. நல்ல அறிவு கூடினால் கதை குறை. எங்களுக்கு அறிவு குறைஞ்சவடியத்தான் நான் கண்ணீரன் கதைக்கிறேன். நல்ல அறிவு கூடினவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கதைப்பார்கள், உயர்ந்த வார்த்தைகள். இப்போ ஞான குழந்தை ஞான சம்பந்தருக்கு அடிக்க கையோங்கி உனக்கு ஆர் பால் தந்தோடனே அறிவினுடைய வடிவம் பாருங்க, குறியீடு. தோணியப்பர் கோயிலில் இருக்கின்ற அந்த கோபுரத்தில் இருக்கிற சிவபெருமானையும் பார்வதியையும் காட்டேன், தகப்பனுக்கு விளங்குவேன். இப்பெல்லாம் அறிவியல்ல குறியீடு இன்றைக்கு வந்துட்டு எத்தனையோ கணனியில முழுக்க குறியீடு, ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் குறியீட்டுல காட்டும். இப்போ சிவபெருமானும் பார்வதியும் அப்படியே காட்சி கொடுக்கிறார்கள் கோபுரத்திலே, அது சிற்பமாக இருப்பதற்குள்ளே உயிர் இவருக்கு தெரிகிறது, தந்தைக்கு தெரியவில்லை, யார் உனக்கு பால் இருந்தது அங்கே காட்ட. இப்ப அதை வார்த்தையிலே சொல்லுவதற்கு தான் முதலாவது திருமுறை பிறந்தது, தோடுடைய செவியன். பாருங்கள், உனக்கு ஆர் பால் இருந்தது, உமைதான் தந்தார். இப்ப உமையம்மை தந்தாள் என்று சொல்லுவதற்கு பதிலாக யாருடைய சக்தியினாலே தந்தாய், சிவபெருமானோடு வந்து தந்தார். இப்ப 3 வயது குழந்தை தந்தையை காணாது பயந்த குழந்தைக்கு அறிவு ஞானம் வந்தவுடனே என்ன செய்தது, ஒரு சொல்லுக்குள்ளேயே உனக்கு யார் பால் தந்தது என்பதற்கு 2 பேரும் சேர்ந்து தந்தார்கள் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தான். தோடுடைய செவியன், தோடுடைய செவியன் ஆண்பால். இப்ப தோடு ஆரை காட்டுகிறார், உமியம்மை. உனக்கு யார் பால் தந்ததென்றால் தோடுடைய செவ்வியன். இப்போ ஒரு முதலாவது திருமுறையினுடைய முதலாவது சொல்லுக்குள்ளேயே ஆழமான பொருள் அப்படியே தணிந்து போயிருக்கு. தோடு போட்ட அந்த உமியம்மையை காட்டி அர்த்த நாதீஸ்வரராக சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாது என்பதை முதலாவது தேவாரத்தின் முதலாவது அடியிலேயே பாடு. தோடுடைய செவியன் விட ஏறியோர் தூவன் மதிசூடி. இப்போ 3 வயது குழந்தை பஞ்ச கிருத்திய தத்துவத்தை சிவபெருமான் செய்கிறார், அவர்தான் பார்வதியோடு வந்து பால் தந்தார் என்று சொல்லுகின்ற போது பஞ்ச கிருத்தியமாக இருக்கின்ற படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தலை அந்த முதலாவது தேவாரத்துக்கு பாடின. எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம் பாருங்கள், அந்த தேவாரத்துக்கு விளக்கவுரை எழுதிய
பாகிச கலாநிதி கீவா ஜெகநாதன் 16 பக்கத்துல முதலாவது வாரத்துக்கு ஒரு எழுதினார் அந்த காலத்து. ஏனென்றா அவ்வளவு பொருள் அந்த ஒரு தேவாரத்துக்கு இருக்கும். அப்போ அந்த தேவாரத்துல பாருங்கள், காடுடைய சுடலை பொடி பூசிய சிவபெருமான் சுடலை சாம்பலை பூசி இருக்கிறார் என்று 3 வயது குழந்தை பாடியது. சிவபெருமான் சுடலை சாம்பலை பூசி உலகத்துக்கு ஒரு தத்துவம் காட்டினார் என்னென்றா, எல்லாரும் கடைசியாக பிடி சாம்பலாக போவார்கள். இந்த உலகத்திலே மனிதன் நான் பெரியவன் நீ பெரியவன் எல்லாம் சொல்லுகிறார். எல்லாரும் சில பேர் சொல்றார்கள், நான் இறந்தால் என்னுடைய பெட்டி இப்படி இருக்கவர், என்னுடைய இன்னைக்கு இப்படி பற்று போட்டுங்கோ, இந்த களியா விட்டு கூறைய கட்டுங்கோ, எதையும் கட்டுங்கோ, கொண்டு போய் சுடலையில் எரிச்சால் கொஞ்சம் சாம்பல் மிஞ்சு. சிவபெருமா அதை தேகத்தில் பூசி காட்டி இதுதான் முடிவு பொருள். இந்த முடிவு பொருளுடைய தத்துவத்தை 1 நிமிஷத்திலே சிவபெருமானும் பார்வதியையும் இப்படி பார்த்த உடனே இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடக்கம் முடிவு வாழ்வியல் தத்துவம் அத்தனையும் இந்த குழந்தை 1 நிமிஷத்திலே ஞானம் பெற்ற குழந்தைக்கு எல்லாம் தெரியும். எல்லாம் தெரிந்த அந்த குழந்தை, படிக்கட்டில இருந்து பயந்து அழுத குழந்தைக்கு சுடலையில என்ன நடக்குதுன்னு தெரியுது. காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர் கழ்வன், கடவுள் எல்லா அடியவருடைய உள்ளத்தையும் தான் பார்த்து கொண்டிருக்கார். நீங்கள் அரிச்சனை திட்டத்தில் முந்திரிய பழம் வைத்தால் என்ன, புல் வைத்தால் என்ன, விலை உடின மாம்பழம் வைத்தால் என்ன, என்ன வச்சால் என்ன, எவ்வளோ பக்குவமாய் கொண்டு போய் கொடுத்தால் என்ன, கடவுள் கொண்டு வர்ற அடியவனுடைய உள்ளத்தை தான் பார்க்குறார். உள்ளத்தில் எவ்வளோ அழுக்கு இருக்கோ, உள்ளம் புனிதமா என்று பார்ப்பார். கொண்டு போகின்ற பொருளையோ கொண்டு போகின்ற காரியத்திலேயோ கடவுள் இல்லை. கடவுள் போகின்ற தன்னை நாடுகின்ற அடியவனுடைய இதயத்தை உள்ளத்தை தான் கடவுள் ஏற்றுக்கொள்வான் என்பதை 3வது தேவாரத்திலே உள்ளங்கவர் கழ்வன் என்று பாடு. இவ்வளவு துணிவு கடவுளை கழ்வன் என்று பாடலாமா? நாங்கள் கடவுளை கள்ளன் என்று பாடுவோமா? ஆனால் எங்களுடைய தேவாரத்திலே முதல் தேவாரத்திலேயே கடவுளை பார்த்து கழ்வன் என்று சொல்லுகின்ற தகுதி ஞான குழந்தைக்கு ஏற்பட்டது. என்ன கழ்வன் என்றா, உள்ளங்கவர் கழ்வன். அந்த உள்ளத்தை களவெடுக்கின்ற கழ்வனாகிய சிவபெருமான் பார்வதியோடு வந்து எனக்கு ஞான பாலை தந்தவன், அவன்தான் இந்த உலகத்திலே படைக்கிறான், காக்கிறான், அருள் செய்கிறான், ஆணவத்தை மறைக்கின்றான், இந்த உலகத்தை இயக்குகின்றவன் அவர்கள்தான் எனக்கு பால் தந்தார். தந்தைய திகைத்தார். என் வீட்டிலே என் பிள்ளை இப்படி ஒரு தெய்வீக குழந்தை பிறந்திருக்கிறது, இத்தனை நாள் பூசை செய்தேன், இத்தனை நாள் அனுட்டானம் பார்த்தேன், நான் கடவுளை இன்னும் காண்பதற்கு முன்னாலே என் பிள்ளை கடவுளை கண்டார் என்று சிவபாத இருதயர் பெருமைப்பட்டார். அந்த தெய்வ குழந்தையை ஆனந்த களிப்பிலே கொண்டு திரிந்தார். தெய்வீகம் பரவியது, ஊரெல்லாம் பின்னாலே போனார். ஞான குழந்தை அற்புதமான திருமுறைகளினாலே சைவத்துக்கு ஒரு எழுச்சியை ஏற்படுத்தினான். இப்போ அந்த எழுச்சி இருக்கின்றதே சம்பந்தருடைய தேவாரங்கள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்கள். சேர்க்கலார் சம்பந்தரை அறிமுகம் செய்கின்ற போது சொன்னார், சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாக்கும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையில்லா கலைஞானம். சம்பந்தருக்கு இருக்கிற கலைஞானம் இருக்கிறதே உவமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணந்தார் அந்நிலை. ஏற்கனவே இவர் தவத்தினுடைய வலிமையோடு வந்த காரணத்தினாலே சம்பந்தருக்கு பிறப்பிலேயே தவம் இருந்தது, பிறப்பிலேயே ஞானம் இருந்தது. ஏதாவது ஒரு அவர் சம்பந்தர் பாடிய தேவாரத்தை உவமைப்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் அது எல்லா எல்லையும் தாண்டி இருக்கின்றது என்பதைத்தான் சேக்கலார் சுவாமிகள் சம்பந்தரை தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்திலே அறிமுகம் செய்கின்ற போது சொன்னார், உவமையில்லா கலைஞானம். சம்பந்தருடைய கலையை உவமை சொல்ல முடியவில்லை. உவமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணந்தார் அந்நிலை. முதலாவது தேவாரம் பாருங்கள், அது படிக்கவே 3 நாள் செல்லும். திருமுறைக்கு எத்தனை வகுப்பு வச்சாலும் பாருங்கள், சுவை அற்புதமான சுவை உண்டு. அந்த தேவாரத்தை விரித்து சொல்லி கொண்டு போனால் நான் இந்த உரையை முடிக்க முடியாது, அதனால சுருக்கமாக போகிறேன்.
சம்பந்தருடைய தேவாரங்கள் அற்புதமான தேவாரம். ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் ஒரு இடத்திலே மனித வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்ல வந்தவர் ஒரு இடத்துல சொன்னார், இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உனது களல் தொழுதழுது. வாழ்க்கையில் பாருங்கள், இவ்வளவு ஆழமான ஒரு சிந்தனை. இடர் என்பது இயற்கையாலே வருவது. இடர் நிவாரணம் என்றால் வெள்ளாத்தால வரும், சூறாவளியால் வரும், சுனாமியால் வரும். இது இயற்கையினுடைய கஷ்டங்கள் இருக்கிறது, அது இடர் என்று சொல்லுவது தமிழ். இடரினும் தளரினும் தளர்வு இருக்கிறதே, மனிதனுக்கு தளர்வு எப்போ வரும் என்று சொன்னால் இன்னொரு மனிதனாலே தான் வரும். சில பேருக்கு வீட்டிலேயே தளர்வு வரும், உறவுகளாலே தளர்வு வரும், நண்பர்களாலே தளர்வு வரும், உத்தியோகம் பார்க்கிற போது பக்கத்தில் அதிகாரியினாலே தளர்வு வரும். இந்த மன தளர்வு இருக்கிறது அது ஒரு பெரிய வியாதி. இப்படி இப்படி இருந்தால் சொல்லி போட்டதே, இப்படி சொல்லி போட்டாலே, என் மனைவி இப்படி எனக்கு சொல்லிவிட்டாளே, என் கணவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று இரண்டு மூன்று நாளாக ஒன்றும் செய்ய முடியாமல். இந்த உலகத்திலே நோயும் பொல்லாதது, உலகத்திலே இயற்கையினுடைய சீற்றமும் பொல்லாதது, மனிதர்களினாலே மனிதர்களுக்கு வருகின்ற தளர்வும் பொல்லாது. அப்போ ஞான குழந்தை ஞான சம்பந்தர் என்ன பாடுறார், இடரினும் தளரினும் தளர்வு ஒரு பொல்லாது. அபிராமிப்பட்டர் அபிராமி அந்தாதியிலே அம்பாட்ட வரம் கேட்கிறார், தனம் தரும் கல்வி தரும் தளர்வறியா மனந்தர். அம்பாடே எனக்கு கல்வி தருவா செல்வம் தருவா, எனக்கு தளர்வில்லாத மனம்தான், அது பெரிய வரம். கடவுளே எனக்கு சொத்து தான் பணம் தான் எனக்கு செல்வம் தான் எல்லாம் கேட்கிறோம், கடவுள்கிட்ட நல்ல மனம் கேட்கும், நிம்மதி கேட்க வேணும். அந்த நிம்மதி தான் தளர்வு இல்லாத மனம். அதை அபிராமிப்பட்டர் கடவுள்கிட்ட கேட்டார், தனம் தரும் கல்வி தரும் தளர்வறியா மனம் தரும். ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் என்றோ இடரினும் தளரினும் தளரினும் எனது உருநோய் தொடரேனும். இந்த உருநோய் என்றால் என்ன என்றால், எங்களுடைய முற்புறப்பிலே நாங்கள் செய்த வினைகள் ஆகாமியம் பிராரத்துவம் சஞ்சிதம் என்று மூன்று வினை சைவ சித்தாந்தத்திலே சொல்கிறார். இந்த வினைகள் இருக்கிறதே, அந்த வினைகள் பல விடயங்களை தீர்மானிக்குது. எங்களுடைய பிறப்பை தீர்மானிப்பது நாங்கள் முன் ஜென்மத்திலே செய்த வினைகள் தான். போன ஜென்மத்திலே நாங்கள் என்ன வினைகள் செய்கின்றோமோ இந்த ஜென்மத்திலே தீர்மானிக்கப்படுது. பல பேர் எங்களுடைய போன ஜென்மத்து வினைகளை நாங்கள் விளங்கிக் கொள்வதில்லை. எல்லாருக்கும் போன ஜென்மத்திலே செய்த வினைகள் தான் இந்த ஜென்மத்தை தீர்மானித்திருக்கிறது. வடிவம் விளங்கிக் கொள்வது, போன ஜென்மத்திலே நாங்கள் ஏதோ கொஞ்சம் புண்ணியம் செய்தபடியா இந்த ஜென்மத்திலே எங்களுக்கு ஏதோ சோறு கிடைக்கிறது. இந்த உலகத்தை ஒருவன் கேட்டான், கடவுள் தான் படைக்கிறார் என்ற இந்த மாணவன் கேட்டான், எல்லாரையும் நல்லவராக படைச்சு விடலாமே. கடவுள் எல்லாரையும் புறக்கேக்க நல்லவராகத்தான் படைக்கிறார். நாங்கள் வாழத் தொடங்குகின்ற போது தான் நாங்கள் நன்மையையும் தீமையையும் செய்ய தொடங்குகிறோம். இப்போ பிறப்பு ஒருவனுடைய பிறப்பை தீர்மானிப்பது அவனுடைய போன ஜென்மத்து வினைகள் என்று சொன்னார். அந்த வினைகள் பல வினைகள் என்று ஒரு வினை இருக்கிறது. போன ஜென்மத்து வினை, கொண்டு வந்த வினை, இப்போ செய்கிற வினை, ஆகாமியம் பிராரத்துவம் சஞ்சிதம் என்று சொல்லுகின்றோமே, இந்த பல வினை செய்த வினையினாலே பெற்ற பேர் இப்போ செய்கிற வினை. இதை மூன்று வயது குழந்தை ஞான குழந்தை திருமுறையில் எப்படி அறிமுகம் செய்கிறார், இந்த உலகத்தில் என்னெல்லாம் கஷ்டப்படுத்தும் என்றால், இடர் கஷ்டப்படுத்தும், தளர்வு கஷ்டப்படுத்தும், உருநோய் கஷ்டப்படுத்தும். இப்போ சின்ன குழந்தை பாருங்கள், ஒரு வயது, புறவியிலே அந்த பிள்ளைக்கு அஸ்மா நோய் இருக்கு, ஊற்றுதலுக்கும் தீமை செய்யலை அன்றுத்து கொண்டிருக்கு. அப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரிட்ட கொண்டு போய் கேட்டார்கள், சுவாமி இப்படி இந்த குழந்தை என்ன பாவம் செய்தது? பாவம் அந்த குழந்தை இந்த ஜென்மத்திலே என்ன ஒருத்தருக்கும் ஒரு பாவம் செய்யும், ஆனால் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு கர்மம் அதுக்கு இந்த வருத்தமாக பிறவியிலேயே வந்தது. அப்போ அந்த குழந்தை இழுக்கு அந்தரப்படுகிறது, ஒருதருக்கும் ஒரு கழுதியும் செய்யவில்லை. அது ஏன் இந்த நோய் வந்ததுக்கு எல்லாரும் சொல்லுவார்கள், விஞ்ஞானத்தில் சொல்லுவார்கள், தாய்க்கு இருந்திருக்கலாம், தந்தைக்கு இருந்திருக்கலாம், அவருக்கு இருந்திருக்கலாம், இதெல்லாம் வேறு.
ஆனால் இந்த உருநோய் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அந்தந்த ஆத்மா செய்த பாவ புண்ணியம்தான் தீர்மானிக்கின்றது என்பது சித்தாந்தத்தினுடைய தெளிவு. இதைத்தான் ஞான குழந்தையாகிய ஞான சம்பந்தர் கடவுள்கிட்ட சொல்றார், வாழ்க்கையில் எல்லாரும் உருநோய்களாலே பிறந்துவோம். வினையில வெல்ல முடியாது, வினைய வெல்ல முடியாது, கடவுளுடைய சக்தி இல்லை. யாழ்ப்பாணத்தில் ஒரு தாயின் தந்தையும் தங்களுடைய சிறுவர்களுக்கெல்லாம் இளைஞர்களுக்கெல்லாம் ஆபத்து வருகிறது ஆபத்து வருகிறது என்று என்னிடத்திலே படித்து ஒரு 14 வயது மாணவன், அவருடைய பெரிய தாயும் தகப்பனும் கனடாவிலிருந்து இவன் எப்படியும் அங்காதே அனுப்புங்கோ, இவன் எங்களோட பிள்ளையை அனுப்புங்கோன்று அவர்களுக்கு கடிதம் அனுப்பினார்கள். அவன் 14 வயது படித்து கொண்டிருந்தான். 14 வயதில் குழப்பி எதிர்காலத்தில் உயிருக்கு ஆபத்து, இந்த நாடு கஷ்டம் என்று சொல்லி அவர்கள் கொழும்புக்கு கஷ்டப்பட்டு கொண்டு போனார். கொழும்பில் அவனை பாதுகாத்து கனடாவுக்கு அனுப்புவதற்கு 3 வருஷம் அவனை பாதுகாத்து வச்சிருக்க 2-3 தரம் ரவுண்ட் அப்பில் வந்து பிடிச்சு கொண்டு போனான். இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கனடாவுக்கு அனுப்பி கனடாவில் போய் 3ஆம் நாள் ஒரு ரோட்டு கிடக்கிற போது ஒரு கார் அடித்து அந்த பிள்ளை வந்து இவ்வளவு துன்பம் பாருங்கள். அப்போது கடவுள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. அந்த காரியங்களுக்கு வாழ்க்கையில் நாங்கள் என்றைக்கும் அதை விளங்கி கொண்டு இந்த கிடைத்த ஜென்மத்திலே புண்ணியங்களை செய்து இனிமேல் எங்களோட கர்மம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் வழிபாடு. அப்போ உருநோய் என்பது கொண்டு வந்த வினை. எப்ப வினை முடியுதோ எங்களுக்கு பிறவி இல்லை. சித்தாந்தத்திலே நன்றாக சொன்னார்கள், வினை போகமே ஒரு தேகம் கண்டாய் வினைதான் முடிந்தார், திணை போதளவன் இல்லார். இந்த ஆத்மா வினை முடிஞ்சிட்டா ஒரு திணையளவு நேரம் கூட இந்த பிறவியில் இல்லை. அப்படி திணையளவு கூட நேரம் இல்லாமல் இருப்பதற்கு சிவன்பாதம் நினைப்போரே மேவு நினையாரே நீக்கி நின்றறியில் நின்றார், உனைப்போல் ஒருவருண்டோ மனமே குற்றவே. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் நீங்கள் எல்லாம் அங்கிருந்து வந்தீர்கள், இறந்தவர்களுக்கு இந்த என்ன செய்வார்கள், நெல்லை பொறித்து முளை அந்த சோளமாக்கி போட்டு எரிஞ்செறிஞ்சு கொண்டு போவார்கள் சுடலை மட்டும் ஒரு பெட்டியில். எனக்கு தெரியாது, எல்லா ஊர்லேயும் நான் போன இடத்துல கண்டேன், இந்த நெல் பொறி எரிஞ்செறிஞ்சு போகிறது அது முந்தித்துவங்கும் அப்படித்தான். என்னுடைய ஒரு ஆசிரியரிடம் சைவ சித்தாந்தம் படிக்க போன இடத்துல கேட்டது, அவர் சிரித்து போட்டு சொன்னார், அது அதுக்கெல்லாம் பெரிய தத்துவம் இருக்கு. ஏனென்றால் நெல்லை பொறிச்சு போட்டால் அது புறம் முளைக்கா, அது ஏன் எறிந்தெறிந்து சுடலை மட்டும் கொண்டு போறேன்னா, கடவுளே கடவுளே இனிமேல் இவர் பிறக்கக்கூடாது, இனிமேல் இவர் பிறக்கக்கூடாது, இனிமேல் பிறக்கக்கூடாது, இவரை மன்னிச்சுக்கொள் மன்னிச்சுக்கொள், இவர் ஏற்றுக்கொள்ளன்னு கொண்டே போகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுகிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆழமான பொருள் உண்டு. அதனால் உருநோய் போன ஜென்மத்தினுடைய கர்மம் அடுத்த வாழ்வை தீர்மானிக்கின்றது என்பதை திட்ட தெளிவாக இந்த குழந்தை தன்னுடைய தேவாரத்திலே, இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும் உனது கழல் தொழுதல், கடவுளே இந்த காலம் பற்றி பிடித்து கும்பிடுவதை விட இந்த இயற்கையினுடைய சீற்றத்தினாலேயோ மனிதர்கள் இருக்கின்ற தளர்வினாலேயோ நான் கொண்டு வந்த உருநோயினாலே வருகிற ஆபத்திலேயோ உன்னுடைய காலை பற்றி பிடிப்பதை விட வேறு எனக்கு என்ன வழி என்று கேட்டேன். இந்த ஞான சம்பந்தருடைய ஒவ்வொரு தேவார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, கண்ணில் நல்ல அகுதுறும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்தது. ஒரு அற்புதமான தேவாரம். சிவபெருமானும் பார்வதியும் சீர்காழியிலே மகிழ்ச்சியாக அந்த காட்சியை கண்டு ஞான குழந்தை பார்த்தார். இந்த பாட்டுக்குள்ளே அற்புதமான பொருள் உண்டு, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம். அப்போ வாழலாம் என்று சொல்லுகின்ற போது வாழாமலும் விடலாம் என்றால் வாழ்க்கையை சரியா ஒழுங்குபடுத்தாவிட்டால் வாழ்க்கை சந்தோஷம் இல்லை. அப்படி நல்ல வண்ணம் வாழ்வதற்கு மனிதன் எப்படி தன்னை தயார் செய்ய வேண்டும் என்றால், எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை, வாழ்க்கையில் எண்ணம் நல்லதாக இருக்கும். பல பேர் வாழ்க்கையில் நாங்கள்
எண்ணத்தை புனிதப்படுத்துவது. நாங்கள் எண்ணம் நல்லதாக இருக்கணும், எல்லாம் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்க வேண்டும். எப்போ சில பேர் எதிர்மறையாகவே பேசிக்கொண்டிருப்பார், சில பேருடைய வாழ்க்கை விடுவதில்லை. சில பேர் என்ன செய்வார்கள், காலையில் பத்திரிகை எடுத்து நல்ல செய்தியை படிக்கிறத விட்டுட்டு மரண ஆரம்பத்தில் பார்ப்பாங்க. காலையில நல்ல விஷயத்தை நல்ல விடயத்தை காலையில் எழுந்து சில பேர் வருத்தம் சொல்லி கொண்டிருப்பார்கள், இன்னும் இங்கே தொடங்கிட்டு அங்கே தொடங்கிட்டு எங்கேயோ தொடங்கிட்டு. இப்போ ஒரு காலமும் எங்களுடைய எண்ணத்தை நல்ல எண்ணமாக்கி விடுவோமே ஆனால் எல்லாம் நல்லதாயிருக்கும். எனவே நல்ல எண்ணம் என்பது